சென்னை பெருநகர காவல். சென்னை எர்ணாவூர் கிரிஜா நகர் முல்லை தெருவில் வசித்து வரும் பழனி என்பவர் சொந்தமாக ஆட்டோ ஓட்டி வருகின்றார். கடந்த 6/11/2021 அன்று சவாரிக்காக ஆட்டோ ஓட்டி வந்த நிலையில் இரவு ஒரு வயதான பெண்மணியை திருவொற்றியூரில் இறக்கிவிட்டு சென்றபோது அவரது ஆட்டோவில் பின் இருக்கையில் ஒரு கைப்பை இருந்ததும் அதிலிருந்து செல்போன் ஒலித்த சத்தம் கேட்டது. பயணி யாரோ ஒருவர் மேற்படி கைப்பையை ஆட்டோவில் தவறவிட்டது தெரிய வந்தது. உடனே பழனி மேற்படி கைப்பையை HI திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததின் பெயரில் காவல் குழுவினர் விசாரணை செய்ததில் மேற்படி கைப்பையை திருமதி ராஜேஸ்வரி என்பவர் சற்று முன்பு பழனியின் ஆட்டோவில் பயணம் செய்த போது தவறவிட்டதும் தெரிய வந்தது. அதன் பெயரில் கைப்பையின் உரிமையாளர் ராஜேஸ்வரி என்பவருக்கு தகவல் கொடுத்து வரவழைத்து விசாரணை செய்து அவருடைய கைப்பையா என உறுதி செய்து மேற்படி கைப்பையை ராஜேஸ்வரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தவறவிட்ட கைப்பையை பொதுநல எண்ணத்தோடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்த ஆட்டோ டிரைவரின் நற்செயலை பாராட்டி நேரில் அழைத்து ஆட்டோ டிரைவர் திரு டி பழனி அவர்களுக்கு வெகுமதியினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் சென்னை பேரணர் காவல்துறை ஆணையாளர் திரு சங்கர்ஜுவால் IPS அவர்கள்.